நேர்களுக்கு அன்பு வணக்கம். ஆகாஷ்வாணி நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் வினிதா. ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஆகாஷ்வாணி நிகழ்ச்சியில் குட்டீஸ்க்காக நிறைய தகவல் நம்ம ஆகாஷும் வாணியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆகாஷ், ஆமாம் ஆகாஷ், என்ன அந்த சைட் போயிட்டீங்க? சரி ஆகாஷ், வாணி எப்படி இருக்கீங்க? அக்கா வணக்கம்க்கா, நல்லா இருக்கீங்கக்கா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்க்கா. சரி, இன்னைக்கு நம்ம குட்டீஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க? அக்கா மிகப்பெரிய கதையை ஒன்று சொல்லலாம்னு வந்திருக்கேன். கண்டிப்பா, குட்டீஸ் எல்லாம் கதைக்கு தானே வெயிட் பண்றாங்க, சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு லைன் பாட்டா பாடிடலாம்னு இருக்கிறேன்க்கா. பாடலாமே. சிட்டுக்குருவி அம்மா அப்பா எங்கே போனீங்க, இத்தனை நாள் காணலையே எப்போ வந்தீங்க, நீங்க எப்போ வந்தீங்க? சிட்டுக்குருவி அம்மா அப்பா எங்கே போனீங்க, இத்தனை நாள் காணலையே எப்போ வந்தீங்க, நீங்க எப்போ வந்தீங்க? ஐயோ வாணி, சிட்டுக்குருவி கதை சொல்ல போறியா? ஆமா காஷ், சிட்டுக்குருவி கதை தான் சொல்ல போறேன். ஒரு பெரிய ஆலமரம், அதுல ரெண்டு சிட்டுக்குருவியும் அழகா கூடு கட்டிட்டே இருந்தாங்க. அதான் கூடு கட்டி அந்த கூட்டுல முட்டையும் போட்டுட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு பூனை அப்படி மெதுவா வந்துச்சு, அந்த முட்டையெல்லாம் தட்டி விட்டுருச்சு. ஐயோ, முட்டை உடைஞ்சு போயிருச்சே. அந்த சிட்டுக்குருவிலாம் அப்படி சூகமா பறந்து போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சிட்டுக்குருவி திருப்பி அந்த மரத்துக்கே வந்தாங்க. அப்ப உன்ன மாதிரி ஒரு குட்டி பாப்பா என்ன கேட்டிருக்கோ சொல்லு பாப்போம். அந்த பாப்பா அந்த சிட்டுக்குருவிய பார்த்து, ஏன் திரும்ப வந்தீங்கன்னு கேட்டுச்சான். ஆமாக்கா, கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி ஏன் திருப்பி வந்திருக்கீங்கன்னு கேட்டுச்சான். அப்ப அந்த சிட்டுக்குருவி எல்லாம் சொல்லிச்சான், எங்களுடைய முட்டையெல்லாம் தட்டி விட்ட பூனை நேத்து அந்த தெரு முனையில செத்து கிடந்தது. அத பார்த்த உடனே எங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்துருச்சு. திருப்பி இந்த ராசியான ஆலமரத்துல நாங்க எங்களுடைய குட்டியை பெருக்கிக்கலாம்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சான். ஆகாஷ், இப்போ என்ன தெரிஞ்சது இந்த கதையிலேருந்து? சிட்டுக்குருவிங்க ரெண்டும் திரும்பவும் நம்பிக்கையோட என்ன பண்ணாங்க, வந்தாங்களா? அதுக்கு நமக்கு என்ன தேவை? ஒரு நம்பிக்கையும் என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு விடாமுயற்சியும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அப்படின்னு தான் என்ன பண்ணாங்க, திரும்ப பறந்து கூட்டுக்கு வந்தாங்க இல்லையா? ஒரு பெரிய செண்பக மரத்தின் கிளையொன்றில் இரு கால்களையும் தலைக்கீழாக மாட்டிக்கொண்டு வவ்வால் மாதிரி ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறான் ஒரு சிறுவன். அந்த பராக்கிரம செயலை கீழே நின்றவாறு பார்த்து கொண்டிருக்கிறான் மற்றொரு சிறுவன். இந்த ஆபத்தான விளையாட்டை தூரத்திலிருந்து பார்த்தபடி ஒரு பெரியவர் உடல் பதற அருகே ஓடி வந்து, அடே சிறுவனை நிறுத்த நிறுத்த, இப்படிப்பட்ட ஆபத்தான விளையாட்டை விளையாடுகிறாயே, உனக்கு பயமா இல்லையா என்று கேட்கிறார். அதற்கு அச்சிறுவன், பயமா? எனக்கா? எதற்கு பயம் என்று கேட்கிறான். இப்படிப்பட்ட ஆபத்தான விளையாட்டை நீ விளையாடினால் உனது கால்கள் சற்று தளர்ந்தாலும் நீ கீழே விழும் அபாயம் இருக்கு என்று தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அச்சிறுவன், கால்கள் தளருமா? எப்படி தளரும்? என் கால்கள் நான் சொல்வதை தான் கேட்கும், என் பேச்சுக்கு மாறாக அது நடக்காது என்று சாதுரியமாக பதிலளிக்கிறான். உடனே அப்பெரியவர் சிறுவனை இந்த விளையாட்டிலிருந்து எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று கற்பனையாக ஒரு கதையை கூறுகிறார். அதாவது, இந்த மரத்தில் ஒரு பிரம்ம ராட்சசன் குடியிருக்கிறான் தெரியுமா என்று கேட்கிறார். அவனுக்கு சொந்தமான இந்த மரத்தில் நீ ஏறி விளையாடினால் அது உன் கழுத்தை முறித்து இரத்தத்தை குடித்துவிடும் என்று கூறுகிறார். இதை கூறிவிட்டு சிறுவன் மீண்டும் அந்த மரத்தின் மீது ஏறி விளையாட மாட்டான் என்ற நம்பிக்கையில் பெரியவர் அங்கிருந்து செல்கிறார். பெரியவரது தலை மறைந்ததும் சிறுவன் மீண்டும் அந்த மரத்தின் மீது ஏறி விளையாட ஆரம்பிக்கிறான். அப்பொழுது உடனிருந்த சிறுவன், இப்பொழுதுதானே பெரியவர் இந்த மரத்தில் பிரம்மராட்சசன் இருப்பதாக கூறினார், மீண்டும் இந்த மரத்தில் ஏறி விளையாடுகிறாயே என்று கேட்டான். அதற்கு அச்சிறுவன், பெரியவர் சொன்னது போல் இந்த மரத்தில் உண்மையாகவே பிரம்மராட்சசன் இருந்தால் அவன் எப்பொழுதோ என் கழுத்தை முறித்து இரத்தத்தை குடித்திருக்க வேண்டும் என்று கூறுகிறான். சாதுரியமாக பதில் அளிக்கும் இச்சிறுவன் யார் என்று தெரியுமா? சிறுவனின் பெயர் பிளே. பிளேவுக்கு மிகவும் பிடித்தமான விளையாட்டு ராஜா விளையாட்டு. தன் வீட்டு படிக்கட்டுகளில் முதல் படிக்கட்டில் அமர்ந்து கொண்டு தனது நண்பர்கள் சிலரை அழைத்து மந்திரிகளாகவும் சேனாதிபதிகளாகவும் நியமித்து அவரவர் பதவிக்கேற்ப இரண்டாவது படிக்கட்டுகள் மூன்றாவது படிக்கட்டுகள் என்று நியமித்து அரசாழ்வான் பிளே. பிளே என்பது யார் என்று தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மாபெரும் மனிதர் தான், வேறு யாரும் இல்லை, நமது சிந்தனையாளர் சுவாமி விவேகானந்தர்.